வணக்கம் என் பேர் பாலாஜி நான் வந்து காரைக்குடியில இருந்து வரோம் நாங்க ஃபேமிலியா தான் வந்திருக்கோம் ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு ரிவ்யூ எப்படினா ஐயாவோட டீச்சிங்ஸ் பேசணும்னா ரெண்டு மூணு கான்செப்ட் நான் வந்து சொல்ல விரும்பறேன் அறிவு சும்மா இருக்குறது தான் சும்மா இரு அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில மனசுல வந்து தெளிவு கொடுத்தது அப்புறம் வந்து ஒரு விஷய சைக்கிள் ஒன்னு இருக்கு தாட்டை வந்து திங்கிங்கா மாத்த கூடாது அப்படி திங்கிங்கா மாத்திட்டா அது ஆக்ஷனா கொண்டு வர கூடாது அப்படியே ஆக்ஷனா கொண்டு வந்தாலும் அது வந்துட்டு ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும் அந்த எமோஷன் வந்துட்டு ஒரு guilt ஃபார்ம் பண்ணும் அந்த guilt வந்து திருப்பி வந்து தாட் போயிடு அது ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் இது இதல தான் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து பிடியில வந்து மாட்டிட்டு இருக்கு இத வந்து ஐயா வந்து தெளிவா சொல்லி கொடுத்தாங்க இத எப்படி வந்து இத பிரேக் பண்ணனும் ரொம்ப ஈஸியா இருக்கு ஒரு பாமரனுக்கும் எளிதில வந்து அறியக்கூடிய அளவுல அறிஞ்சு ஞானம் அடையக்கூடிய அளவுல தான் இருக்கு ஆன்மீகம்னா நம்ம எல்லாம் தவறா நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய பெரிய மலை மேல ஏறணும் அதுல ஏறணும் கோவிலுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்ல நீங்க பகவத் பவன்ல வந்துட்டு ஐயாவோட டீச்சிங்ஸ் கேட்டா போதும் ஞானம் அடையிறது உறுதி இங்க வந்து ஞானம் அடைந்தவங்க எத்தனையோ பேர் எனக்கும் ரொம்ப அற்புதமா எனக்கு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு வாழ்க்கையில மற்ற காரியங்கள் சொல்லணும்னா சரவணன் அண்ணா ஜீவமணி அண்ணா ஆனந்த் சார் மற்ற எல்லா ஸ்டாஃப்மே வந்து பயங்கர கோஆபரேட்டிவா இருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப அருமையா இருக்கு பகவத் பவன்ல எல்லா ஃபெசிலிட்டியும் கிளியரா இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு உணவு இருப்பிடம் எல்லாமே அவங்க வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் நாங்க குழந்தையோட வந்தோம் குழந்தைக்கு பால் சுடு தண்ணி எல்லாமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப அருமையா இருந்தது குறிப்பா சொல்லணும்னா நேச்சரோட திருப்பி நம்மள வந்து கனெக்ட் பண்ண வச்சிட்டாங்க ட்ரெக்கிங் வாக்கிங் ஐயா கூட போறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது ரொம்ப நன்றி பகவத் பவனுக்கு ரொம்ப நன்றி थैंक यू